ஹாய் ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஏதாவது வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நம்ம இருக்கிறதுக்கே பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி, அதாவது பெரிய நீர்வீழ்ச்சிலாம் கிடையாது, ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கதாக வந்து கேள்விப்பட்டேன். அதை வந்து இப்போ போய் பார்த்துட்டு அது என்ன மாதிரி இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட போகிறேன். ஸோ அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த நீர்வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களோட வாங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதுதான் ரோட்டு, இந்த ரோடால் தான் போகணும். போய்கிட்டு இருக்க ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, ஏன்னா பைக்கில் போகிறனால எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை. இன்னும் தம்பி, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? இன்னும் போகணுமா? சரி, பைக் அப்போ ரோட்லேயே போட்டு போயிடுவோமா? அது யார்டா போகிறது? முன்னுக்கு ஒரு பையன் போகிறான். யார்? ஆ, கேட்போங்க, ஏன்னா நமக்கு பார்ப்போம், வந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தானே. நமக்கு தம்பி, இந்த இங்கே நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்காமே, நீ எங்கே போகிறீங்க? அப்படியே வரீங்களா? எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க, போயிட்டு பார்ப்போம். பைக்கில் ஏறுவோமா, ட்ரிபிள் அடிப்போமா, நடந்தே போயிடுவோமா? நடந்தே போயிடுவோம், ட்ரிபிள் அடிப்போமா, ஏறுங்க பார்ப்போம். ஸோ நாங்கள் ட்ரிபிள் அடித்து ஸ்கூட்டரில் போகிறோம். ரொம்ப மோசமான ரோடாக இருக்குது, எங்கேயாவது விழாமல் போனால் சரி. இங்கெல்லாம் பனியெல்லாம் தேயிலை தோட்டம் இருக்குது பாருங்கள் தம்பி. அப்படியே கேமரா திருப்பி பண்ணி தேயிலை அப்படியே காட்டிட்டு வரலாம் பார்க்க. இப்படியே பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் தேயிலை, ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல கூலான பிளேஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரப்பர், மேலெல்லாம் ரப்பர் இருக்குது. ஸோ நம்ம பயணத்தை தொடருவோம். ஸோ பைக்கை வந்து இன்னைக்கு பார்க் பண்ணியாச்சு, ஏன்னா இதுக்கு கீழால் போக முடியாது, பைக்கிலலாம் நடந்தே போக முடியாது, அவ்வளோ மோசமான ரோடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸ். ஸோ பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா எவ்வளோ தூரம் போகணும் எதாவது கிடையாது, ஐடியாவே இல்லை. ஏன்னா ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்கனால நிறைய பேர் இது வரைக்கும் யாரும் போயிட்டு இல்லை. நம்ம வீட்டுக்கும் இதுக்குமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான், ஆனால் இது வரைக்கும் நாங்களுமே வந்ததில்லை. சரி, இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம், போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் என்னதான் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ வழியாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்படியே தான், ஏன்னா சத்தம் கேட்குது, நீர்வீழ்ச்சி சத்தம்னா. இதோடு இறங்கி போக வேண்டி போவோம்ண்ணா, இதிலே இறங்கி போவோமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா விவஸ் இதில் தான் இறங்கணும், தேயிலை தோட்டத்தோடு அப்படியே உள்ளே போகணும். அந்த பனி இந்த இந்த பிளேஸில் தான் நீர்வீழ்ச்சி இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு பார்ப்போம், இறங்குவோமா? தம்பி கத்தி வச்சுருக்கீங்களா? ஆமாம், கத்தியெல்லாம் கொண்டு தான் போகிறோம், ஏன்னா காடாக இருக்கும்ல, எல்லாம் வெட்டிட்டு போகலான்ட்டு. இறங்கு ராஜா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பன்னி, பன்னி வந்து நிறைய இருக்குது. அது நைட் நேரம் இருட்டில் வந்து இந்த மாதிரி எல்லாம் பறித்து போட்டு போயிடுது. ஸோ இந்த டைமில் இருக்காது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே கொழுந்து பறிக்கிறவங்க அவசரத்துக்கு ஒரு மலை இது வந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் வந்து மலைக்கு அன்ற இடம். அம்மா தகரம் ஒன்று போட்டு அடித்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி மலை, இந்த கொஞ்ச நாளாக மழைனால எல்லாம் வெள்ள நேரம் எடுத்து இந்த கொழுந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. மற்ற நாளாக இருந்தால் இந்த நேரத்துக்கும் இங்கே இருப்பாங்க ஆட்கள். ரொம்ப மோசமான இடமா? ஆ தம்பி, அதை குச்சி ஒன்று வெட்டுங்க, அப்போ அப்படியே ஊண்டிக்கிட்டு போ. உங்களுக்கும் வேணால் எடுத்துக்கோங்க, ரெண்டு ரெண்டு மூணு குச்சி வெட்டலாம். அதில்
ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுன்ட்டு கிட்ட வாரம் தான் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரிஞ்சு பார்த்தா இன்னொரு அரை கிலோமீட்டர் போகணும் போல இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பள்ளத்துக்கே வந்துட்டோம். கண்ணுக்கு தெரியுது பட்டு போய் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் போவோம். ஸோ இதெல்லாம் வந்து உட்காந்து தான் போகணும், ஏன்னா அவ்வளோ கொக்கை மாதிரி இருக்கு. ஆ வாவ், அது என்ன தம்பி? ஆ என்னது? வாவ் செம்ம பிளேஸ் ஒன்று, சூப்பராக இருக்கு. கொகை ஒன்று என்ன அது? ஸோ இதை எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கொகை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க அதையும் உள்ளே போய் பார்ப்போம். செம்ம பிளேஸ், எதுவும் ஆபத்தா இல்லையே தம்பி உள்ளுக்கு? இருக்காதுன்னு நினைக்கிறியா? அட பாவி, நல்ல சப்போர்ட்டா நீங்களாம். இருக்காதுன்னு நினைக்கிறியா? அப்போ நான் உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்து சொல்லவா எது இருக்கான்ட்டு? நான் வாரேண்ணே, ரெண்டு பேரும் சேர்ந்து போவா? ஆ வண்டியெல்லாம் வந்து தங்குது நினைக்கிறேன் இதில் நைட்டுக்கு. கிட்டத்தட்ட நீர்வீழ்ச்சியும் வந்தாச்சு, தெரியுதா விவர்ஸ் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போகணும். ஆனால் சூப்பர் பிளேஸ் ஒன்று, ரொம்ப பெரிய கல் கொகை ஒன்று இது. ஸோ இது வந்து கால் தடங்கள்லாம் இருக்குது. இது என்ன அதுதான்னு தெரியலை, பண்டி மாதிரி, பன்னியோட கால் தடம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மணல், இந்த இது வந்து பாம்புகள் இருக்கும் இந்த மணலில். ஸோ இது ஏதோ ஒரு முட்டை ஓடு மாதிரி இருக்குது. என்ன தம்பி, பாம்பு முட்டையா? பாம்பு முட்டையா பன்னி முட்டையோ தெரியலை. ஸோ அதான் குழியெல்லாம் படிச்சிருக்குது. நைட்டுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம இருப்போமா? நம்மளை அடித்து எல்லாம் சாப்பிட்றோம். ஹாய் விவஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நீர்வீழ்ச்சியை பார்க்க வந்த இடத்துல இப்படி ஒரு குகை இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் யாருமே இங்கே வந்ததே கிடையாது நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய மிருகங்கள்லாம் தங்குற மாதிரி தான் பிளேஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம், கொஞ்சம் தெரியாதா பீதியாக இருக்குது. ஏன்னா பூச்சி பா, இந்த ஏதாச்சும் விசப்பூச்சிகள்லாம் உள்ளுக்கு இருக்கும், அதனால உள்ளுக்கு போகலை. சூப்பர் பிளேஸ், செம்மையான ஒரு பிளேஸ் இது வந்து. ரொம்ப அழகாக இருக்குது, இந்த கல்லுலேயே வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது. அப்போ அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்குவோம், இன்னொரு 200 மீட்டர் மாதிரி பள்ளத்தில் இறங்குவோம் நீர்வீழ்ச்சிக்கு. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நானும் நீர்வீழ்ச்சிங்கன்னு நீங்கள் பெருசாக வந்து ஐயோ அப்படியெல்லாம் நினச்சிடாங்க, ஏதோ சின்ன நீர்வீழ்ச்சி ஒன்று, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டோம் தம்பி. போகிற ரோடு சரியா? அது சாரல் இல்லைன்னா சரியான சாரல். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1001 சோழரோட இடத்த தேடி போகிற மாதிரிக்கு நாங்கள் ஒரு மாதிரி நீர்வீழ்ச்சியை தேடி வந்துட்டோம். நானே எதிர்பார்க்கல நீர்வீழ்ச்சி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்னு பார்த்தா இது சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே அப்பா, காற்று சரியான மாதிரி. ஸோ இந்த காற்று வழியாக தான் வந்தோம். சரியான வழுக்கதோ
வேண்டா. ஏன் மேலே போய் ஆசையாக இருக்கா? சாமி நீ போகிறாஜா, இங்கே கூட்டு வந்து அப்படியே உதவி கூட்டு வந்தால் கொலை பண்ண பார்க்குறியாடா கூட்டு வந்து. ஏறலாம் ஏறலாம், பாகுபலி மாதிரி சூப்பர் ஹீரோனா ஏறலாம். குளிக்கலாம், குளிருது, செம்மையாக குளிராக இருக்குது. ஏன்னா வியூவர்ஸ் பாருங்கள், கடைசியாக நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நீர்வீழ்ச்சி வந்து நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து எப்படியுமே ஒரு 250 கிட்டத்தட்ட இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சின்ட்டு கொண்டு போய் உங்கள்கிட்ட காட்டும் போது மொக்கையான நீர்வீழ்ச்சியாக இருக்குமான்ட்டு, இல்லை பரவாயில்ல சூப்பராகவே இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சிக்கெலாம் பேர்லாம் கிடையாது, பேர் இருக்காது, அதுக்கு பேர்லாம் கிடையாது. வியூவர்ஸ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பேர் ஒன்று வைப்போம் இதுக்கு. நம்ம தான் வச்சுட்டு போகணும், அடுத்த வாரம் வந்து ஒரு போர்டை மாட்டிட்டு போவோம். ஏதாவது நீர்வீழ்ச்சிக்கு என்ன பேர் வைக்கலாம் நான் சொல்லு, என்னடா அவங்ககிட்ட கேட்டால் எதாச்சும் சொல்லு, ஒரு பேர் ஒன்று சொல்லு, ஏதாவது என்ன பேர் வைக்கலாம். தம்பி நீர்வீழ்ச்சிக்கு பேர் ஒன்று வைப்போமா? நடுங்குதா அப்படியோ? ஓகே வியூவர்ஸ், அப்போ நான் ஒரு ஐடியா இருக்கு, இறங்கி குளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டு பனியை நீர்வீழ்ச்சிக்கு போய் பார்த்துட்டு மேலே வந்துட்டோம். ரோடு கிட்டத்தட்ட ரோடு கிட்டே வந்துட்டோம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப டயர்டு. ஏன்னா ஒரே காடு இல்லை, கை காலெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன காயங்களும் பட்டுருக்கு. ஓகே, அப்போ எங்களை பயணம் வந்து பாருங்கள், எப்படி நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு வந்து உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பேஜை லைக் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் பட்டனே அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சி யூ, பை பாய். சின்னவன் பார்ப்பேன், ஏதாச்சும் பேசுங்கடா. ஆ, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சரி, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகேவா? ம், லைக் பண்ணுங்கள். பாய் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பேர் என்ன? ஆ, ருவான் தம்பிக்கும் நம்ம சுஜீவன் ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயோ போ, ஏன்னா கையில் காயமா? சரி பரவாயில்ல, விடுங்க விடுங்க, ஒரு நாளைக்கு அண்ணா யூடியூப்பில் பெரியாலாம் வந்து உங்களுக்கு நான் சம்பளம் தாரேன். ஓகேவா? ஸோ சி யூ, பாய் பாய்.